வணக்கம். நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த பிரம்மாண்ட குதிரை தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி டாப் பெஸ்ட் பிரீடிங் ஸ்டாலியன், அதாவது இனப்பெருக்கத்துக்காக பிரீடிங்காக வச்சிருக்கிற மேல் ஹார்ஸ். பொதுவாகவே குதிரைகள்ன்றது ஒரு பிரமிப்பான விலங்கினம். மனுஷங்க கூட ஒரு நாய்க்கு அடுத்தபடியாக சென்சிபிளாக ஒரு சைக்கலாஜிக்கலாக இணைஞ்சு பழகிற ஒரு விலங்கினம். இந்த குதிரையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத மித்தலாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம செல்வ தர்ஷனை பார்க்க வந்திருக்கோம். ஒரு யங்ஸ்டர், ஒரு விவசாயி, அவரோட பேஷனால் அவரும் அவங்களோட கசின்ஸும் சேர்ந்து இது மாதிரி நிறைய குதிரைகளை வளர்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கி கேட்க தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க செல்வதர்ஷன் பார்க்கலாம். வணக்கம் திரு செல்வதர்ஷன். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சிலவர்கள். என் பேர் செல்வதர்ஷன். பொள்ளாச்சி பக்கத்தில் வேட்டைக்காரம்போது ஒரு ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். மோஸ்ட்லி கோகோனட்ஸ் தான். ஸோ ஹார்சஸ் வந்து ஒரு பேஷன் எனக்கு. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஒரு பேஷனு. ஹார்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, பெரிய கைடன்ஸ் இல்லை. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ஸ் வாங்கினேன். இது வேறு இப்போ புதுசாக வாங்கின ஹார்ஸு, இதோட கோல்ட்டு குட்டி. ஸோ ஃபஸ்ட் வாங்கின ஹார்ஸில் நிறையா லேர்னிங் கர்வ்ஸ் இருந்துச்சு, நிறையா கற்றுக்கிட்டேன், நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணேன், எப்படி வச்சுருக்கணும், அப்புறம் நிறையா படித்து அப்புறம் நிறையா கற்றுக்கிட்டேன்னு வைங்களேன். ஸோ ஹார்ஸஸ் வந்து ஒரு பேஷன், ஃபார்மிங் பண்ணிட்டுருக்கேன். பொதுவாக குதிரை இந்தியாவில் என்னென்ன வகையான குதிரைகள்லாம் இருக்குது? ஸோ குதிரைகள் நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சொல்லிடலாம். குதிரை வகைகள் வந்து நீங்கள் ஒன்றுன்னா சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு ஹார்ஸ் அவேர்னஸ் வீடியோவாக கொடுக்கலான்னு நினச்சேன். பேசிக்காக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரீட்ஸை பற்றி சொல்லிடுறேன். இந்தியாவில் வந்து ஃப்ரம் ஹிஸ்ட்ரி 3 டைப் ஆஃப் பிரீட்ஸ் இருக்குது. சிந்தி, மார்வாரி, காத்தியவாரி. சிந்தி வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு பஞ்சாப், சிந்து, பாதி இப்போ பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு, பாகிஸ்தான் ரீஜனில் இருக்குது. மார்வாருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜின் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வந்துருக்கு. ஸோ ராஜ்புட் கிங்ஸ் வந்து இதை பராமரித்து கொண்டு வந்துருக்கு ப்ரீட் அது. ஓகே. இதே காத்தியவார் பார்த்தீங்கன்னா குஜராத் ரீஜனில் ஒரு டெசர்ட் ப்ரீடுன்னு சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி. ஆனால் ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு மார்வார், காத்தியவார் எல்லாமே புதுசாக ஒரே மாதிரி தெரியும். ஆனால் இது மூணு வேறு வேறு ரீஜன். குஜராத், மார்வார் வந்து ராஜஸ்தான், சிந்து வந்து உங்களுக்கு பஞ்சாப்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு மாநிலங்கள் மட்டும்தான் குதிரையாக ஆரம்பத்தில் இருந்திருக்கு. எப்படி இந்தியா முழுவதும் பரவி வந்துச்சு? என்னென்ன காரணங்களாக குதிரைகள் இந்தியா முழுக்க பரவி வந்துச்சு? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஹார்சஸே நேட்டிவ் கிடையாது. ஓ, எல்லாமே ஏதோ ஒரு பீரியடில் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவுக்கு வந்தால் அனிமல்ஸ். இந்தியாவோட நேட்டிவ் வந்து ஹார்சஸ் கிடையாது. நம்ம அந்த காலத்துலேருந்தே கிங்ஸே உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி வேறு கண்ட்ரிலேருந்து எடுத்து அப்படித்தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்ததை வச்சு நம்ம வந்து ப்ரீட் பண்ணி பல ஆயிரம் வருஷமாக கொண்டு வந்தது தான் இந்த பிரீட்ஜை தவிர நேட்டிவ் பிரீட்ஜுன்னு இந்தியாவுக்கு கிடையாது. இந்த மாதிரி மூணு ஸ்டேட்லேருந்து தான் இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கு. இப்போ இருக்கிற எல்லாமே அந்த 3 ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தது தான். அதில் உங்களுக்கு மிக்ஸ்டு பிரீட்ஸ் தான் உங்களுக்கு 99% கிடைக்கும். ஓகே. நீங்கள் அன்லெஸ் பெடிகிரி ரெஜிஸ்டர்ட் ஹார்ஸ், அதோட ஃபாதர் மதர், எப்படி ஒரு டாகுக்கு பெடிகிரி அதேமாதிரி ஹார்ஸுக்கு பெடிகிரி இருக்குது. ஓகே. அதோட ஃபாதர் மதர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் ஃப்ரம் போத் சைடு, அம்மா சைடு, அப்பா சைடு ரெண்டும் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பேப்பரோடு எடுக்காட்டி 100% மார்வாரியா, 100% காத்தியவாரியாங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு பேஷனாக நிறைய கற்றுக்கிட்டீங்க தெரியும். ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா இந்த மார்வாரி, காத்தியவாரி, இந்த சிந்துவை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? குதிரை எங்களுக்கு பார்க்க வரைக்கும் ஒரு குதிரை தான். ஓகே. எந்த அந்த அம்சங்களை வச்சு இது சிந்து, இது இது பிரிக்கிறீங்க? அது மாதிரி அதனால் தனித்து சிறப்பு என்ன? இந்த சிந்துக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு, காத்தியவாரி பார்த்தீங்கன்னா அதை வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷன்னா ப்ரீட் வைஸ் கன்ஃபர்மேஷன் தனியாக சொல்லுவாங்க. ஒரு குதிரைக்கு பொதுவாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு தனியாக சொல்லுவாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் கண்டிப்பாக புரியாது. நான் பேசிக்காக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்களும் இருப்பாங்க. பட் நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாமினேட்டிங் வந்து மார்வார் தான். நான் ஒரு அபவ் 90% டாமினேட்டட் பை மார்வார் தான். இதோட ஃபேஸ் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா மார்வாருக்கு எப்பவுமே கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ஜென்ரல் ஒரு பார்த்தோன்னே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அது தாண்டி நிறையா இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும். இதே ஒரு காத்தியவாருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பெண்டாக இருக்கும், இப்படி கான்கேவாக இருக்கும். ஒரு அரேபியன் ஹார்ஸுக்கும் அந்த மாதிரி கான்கேவாக இருக்கும். ஸோ இந்த பெண்ட் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து உள்ள காத்தியவார் பிளட் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்து உங்களுக்கு இங்கே வந்து 40 இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மார்வாரி. ரெண்டாவது ஐஸ் பார்த்தீங்கன்னா காத்தியவாருக்கு இன்னும் ப்ரொட்ரூடிங்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஆஃப் செட் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் வந்து காரில் ரிம் வந்து ஹெட்லைட்ஸ் ஆஃப் செட் ஆகிருக்கும், கண்ணுலேருந்து தனியாக தெரியும். பட் ஒரு மார்வாரிக்கு வந்து இப்படி இப்படி உங்களுக்கு அதில் அதுக்கு அடக்கம் வரணும், இதுலேருந்து தனியாக இப்படி ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்புறம் இந்த இடம் ரொம்ப ப்ராடாக இருக்கக்கூடாது. ஓகே. மார்வாரினா கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் மார்வாரிக்கான ஒரு ஆமாம். இது நீங்கள் சொன்ன ஆப்போசிட் வந்தால் காத்தியவாரி.
ஆமாம், இதே ஸ்டவுட்டாக கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் ஃபேஸ் பெண்டாகி உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா காத்தியவா டாமினேட். இயர்ஸ் நிறைய டைப் இருக்குது. இயர்ஸ் வந்து இப்படி முட்டணும்னு கூட அவசியம் இல்லை, முட்டாமல் கூட இருக்கலாம், பட் இந்த கர்வ்ட் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து ஆமாம் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு எம் மாதிரி, ஆர் அட்லீஸ்ட் இப்படி ஒரு யூ மாதிரி. ஓகே, ஒன்று முட்டணும் அவசியம், உங்களுக்கு முட்டுது ஆல்மோஸ்ட் முட்டி. ஆ, முட்டினா நல்லது. ஓகே, பட் ரொம்ப முட்டக்கூடாது. ரொம்ப முட்டினா காத்தியவர். ஓகே, பின்னக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ரெண்டு காது இப்படி பின்னக்கூடாது. ஆஹா, ஸோ இன்டர்டொயின் பின்னிருக்கு அப்படின்னாலே அது வந்து காத்தியவர். ரைட், லைட்டாக முட்டலாம் இல்லை முட்டாமல் தள்ளி கூட இருக்கலாம், பட் அந்த அந்த காது வந்து இப்படி இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு இங்கிலீஷ் ப்ரீடுக்கும் நம்ம ப்ரீடுக்கும் இப்படி தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்ம இங்கிலீஷ் ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் காது. காத்தியவர்களோட பாடி கன்ஃபர்மேஷன் பெருசாக இருக்கும் காத்தியவாரனா செகண்ட் குவாலிட்டி ஹார்ஸ் சைஸ் சிறுசா இருக்கும்னு ஒரு மித்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கிடையாது, காத்தியவாரிலயும் பியூர் குவாலிட்டி இருக்குது, மார்வாரிலயும் பியூர் குவாலிட்டி இருக்கு. சைஸை வச்சு மட்டும் நம்ம ஹார்ஸோட குவாலிட்டி சொல்லிட முடியாது. ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஹார்ஸுக்குன்னு சில கன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் உங்களுக்கு அது ஷோ ஹார்சஸ் தனியாக இருக்கு, நான் உங்களுக்கு அது தனியாக காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹார்ஸுக்குன்னா லெக் என்ன ஆங்கிளில் இருக்கணும், பாஸ்டர்னு என்ன, இது ஒரு ஆங்கிளில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து கால் வந்து அந்த டெய்லுக்கு நேராக கால் முடியணும். ஓகே, பின்னாடியும் போகக்கூடாது, முன்னாடியும் மாடாட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஹைட்டு இதை விதர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரையோட டாலஸ்ட் பாயிண்ட் ஹைட்டு குதிரை காலக்கும் போது யூஸ்வலாக குதிரையோட பாயிண்ட் வந்து தலை தான் ஹையஸ்ட் இருக்கும். தலை வந்து இப்போ மேயும் போது கீழே போயிடும். ஓ, அதனால இதான் டாலஸ்ட். ஸோ எது டாலஸ்ட் பாயிண்ட், இது நகராத இந்த பாயிண்ட் தான் நம்ம ஹைட்டு கேப்போம் வளர்ப்போம். ஸோ கீழே தரையிலிருந்து ஹூஃப்லேருந்து கீழே தரையிலிருந்து இது விதர் பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு டாலஸ்ட் பாயிண்ட் குதிரையோட ஹைட் ஹைட் அளக்க. ஸோ அரௌண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 60 இன்சஸ் இருக்கு, 60 பிளஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஹைட்டுக்கும் இதோட இதுலேருந்து அந்த டெய்ல் வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதோட லென்த்துக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. ஓகே, இந்த ஹைட்டுக்கு இந்த லென்த்து ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். ரொம்ப லென்த் அதிகமாக இருந்தாலும் தப்பு, கம்மியாக இருந்தால் லென்த் கம்மியாக இருந்தாலும் தப்பு. நிறைய பேர் அது ஒரு மித்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா லென்த் அதிகமாக இருந்தால் நல்லதுன்னு நல்லா ஓடும் அந்த மாதிரி நினச்சிக்கிறேன். பட் உங்களுக்கு பேக் ப்ராப்ளம்ஸ், இடுப்பு பிரச்சனை, நிறைய ரைடிங் பண்ணும்போது வர சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த பழைய ரொம்ப வருஷமாக குதிரை வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கிறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, பட் அது தப்பு. அதே மாதிரி லென்த் ஷார்ட்டாக இருக்கிறதையும் ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஓகே, ஐடியலாக இருக்கணும். ஓகே, அப்புறம் அது இல்லாமல் நிறைய ரேஷியோ இருக்குது. சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிரு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த பாயிண்ட், இந்த ஃபேஸோட லென்த்தோட 3 times உங்களை வந்து உங்களுக்கு குதிரையோட கழுத்து இருக்கணும். ஓ, ஓகே, ஸோ 2x இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அது நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3 breed நீங்கள் ஃபேஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உடம்பு வச்சு ஒரு 20-30% காத்தியவரம் மார்வாரம் மிக்ஸன் கண்டுபிடிச்சிடலாம். மிக்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு காத்தியவரங்கிறது வந்து டெசர்ட் ஹார்ஸ், இதை விட ஹூஃப் அதுக்கு இன்னும் பெருசாக இருக்கும். சைஸ் தான் கம்மியாக இருக்குமே தவிர குழம்பு ஹூஃபுமாங்க. ஸோ ஹூஃப் பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து. டெசர்ட் மண்ணில் பதியாது உங்களுக்கு வச்சு பேடிங் நல்லா கிடைக்கும், கிரவுண்ட் பேடிங் நல்லா கிடைக்கும். அதே சிந்தின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அது கெய்ட்டுமாங்க ரேவால்மாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் மேலே ரைட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அப் அண்ட் டவுன் எதுவுமே தெரியாது. ஓகே, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டே இருக்கலாம். ஸோ அதோட கெயிட் வந்து போகும்போது உங்களுக்கு எந்த ஷேக்கும் தெரியாது. ஆமாம், ஸோ அந்த ப்ரீடோட ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஒரு யூனிக் ட்ரைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சைஸு தான் குவாலிட்டின்னு நினச்சிக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சைஸ் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க, பட் அப்படி கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது 40th மேரு, 60 பிளஸ் இருக்கும். இது வந்து ஒரு பாபர்னு ஒரு ஸ்டாலினு கவர் பண்ணிச்சு. அதோட ப்ரொடக்ஷன் அது கோல்ட்டு 4.5 months தான் ஆச்சு. பட் இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 inches இருக்குது. ஸோ இதோட ஃபாதர் பாபர் வந்து உங்களுக்கு 69 inches. மார்வரோட ஸ்பெசிஃபிகேஷனை 65-66 க்ராஸ் பண்ணக்கூடாது, பட் அவங்க 69 inches ப்ரீட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு தெரில. பட் இப்போ நிறைய ஹார்சஸ் வந்து எல்லோரும் மார்க்கெட் உங்களுக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் ப்ரீடர்ஸ் ப்ரீட் பண்ணுறாங்க. சைஸ் வேணுமா, சைஸு உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அழகு வேணுமா, இந்த நெக்கு இந்த ப்ரொஃபைல் வேணும், இயர் ப்ரொஃபைல் வேணும், அதுக்கு அப்படித்தான் ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லோரும் சைஸ் எதிர்ப்பு பார்க்குறாங்க, அது ஒரு நெசசிட்டி. நம்ம அதோட ஃபீட்டை நகர்த்துறோமோ இல்லை அது நம்மளோட ஃபீட்டை நகர்த்துதாங்கிறது தான். இப்போ இது என்னை மிரட்டி பைட் பண்ண வந்தோ இல்லை உதைக்க வந்தோ என்ன இப்படி நகர வச்சிருச்சுன்னா அதை என்ன டாமினேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அது எப்பவுமே அதை டாமினேட் பண்ணும். ஆமாம், அது அதுக்கு தெரிஞ்சிருவோம்.